இப்போ ஜெமின் சங்க தலைவராக வந்து நந்தினியை போடுறதா எல்லாருமே தீர்மானம் பண்ணிவிட்டாங்க அதனால அகிலாக்கு வந்து சரியான கோபம் ரொம்ப கோபமாக வீட்டுக்கு வராங்க வந்து உட்காந்ததும் புதுசாக வந்தாண்டே என்ன செய்யல என்னன்னு கேட்குறப்ப சொல்கிறாங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இப்போ ஜெயின் தலைவராக வந்து நந்தினியை தான் போட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னதுமே எல்லாத்துக்குமே ஒரே ஷாக்காக இருக்குது ஆனால் வனஜாக்கு மட்டும் ஒரே சந்தோஷம் பண்ணட்டும் பண்ணட்டும் போடட்டாவிலே போட்டுன்னு மனசுக்குள்ளே புலம்பிக்கிறாங்க அப்போ புருஷன் வந்துட்டு ஆதிக்கிட்டே எல்லாமே உன்னால தாண்டா அப்படின்றாரு என்னால் என்னப்பா அப்படின்னா நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதில் தான் இத்தனை பிரச்சனையும் ஜெமீன் வாரிசு இது பண்ணுறதுல இத்தனை குழப்பம் ஆகிலாக்கு வந்துச்சு இல்லாட்டி ஏதோ ஒரு ஜெமீன் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கப்ப எந்த குழப்பமும் வந்திருக்காது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அந்த பார்வதி தான் அப்படின்னு புருஷத்தோடனும் ஆதி மேலே ரொம்ப கோமாக பேசிடுறாரு ஆதிக்கு ஒன்றுமே புரியல எப்பயுமே பார்வதிக்கு சப்போர்ட்டாக பேசுற அப்பா இன்னைக்கு இப்படி பேசுறாரு பார்வதிக்கே இந்த வீட்டில் மதிப்பு மரியாதைலாம் போயிருச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு